Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. Ellana nalla irukinga. So innikku namma video la paak poradhu anju vagaiyana recipes. Inge US la inno konja nalla schools la reopen aaga pogudhu. Innum pala state la vandu yerkanme reopen aayirukom. So indha time la enakku commona vara or comment enna appdin pathina lunch box recipes podunga appdiradhu. Namma channel la nariya lunch box recipes yerkanme potrukom. So adhoda link ellathiyum na description box la kudukuren. Kandippa adha check panni paarga. Innikku namma paak poradhu again or series of lunch box recipes da anju vagaiyana paratha recipe da paakapom ella kulandhengalum vandu lunch box ku rice eduthu poradhukku comfortable feel panna mattaanga so andha maadhiri kulandhengalukku one of the option pathina indha paratha chapati roll indha maadhiri vaga so innikku namma paakra indha anju paratha recipe la vandu pathina ungalku ovvoru vegetable seikkom adanal vandu healthier ana or option ah irukum kulandhengalukkum eduthu saapradhu easy ah irukum nammukku kaalaiyil enchu seidhukku easy ah irukum அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் நம்ம ப்ரெசன்டபிள் ஃபார்மில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளும் விரும்பியே சாப்பிட்டுட்டு வருவாங்க வாங்க நம்ம பராத்தாஸ் ரெசிபியை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அஸ்பரகஸ் எக் ரோல் ஆர் பராத்தா தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அஸ்பரகஸ் அப்படியே கீரைத்தண்டு மாதிரி அப்படியே நீட்ட நீட்டமாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தோன்னா நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இது மாதிரி பராத்தாவாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் ஃபைபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்னாப் ஒரு கீழே மட்டும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு உடச்சிட்டு அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஸோ பராத்தாக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஃபைன் சாப்பில் இருக்கணும் ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற அஸ்பரகஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கையிலையும் சாப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது சாப்பர் இருக்கே அதில் கூட போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு மிளகு சீரகத்தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இது ஒரு 2 மினிட்ஸ் அது வதங்கிட்ட பிறகு ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஆம்லெட் மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு கஷ்டமாக இருந்துச்சுன்னா முட்டையில் இந்த அஸ்பரகஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆம்லெட் மாதிரியே போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நான் ஏற்கனவே போட்ட சப்பாத்தியை ப்ளேஸ் பண்ணிடுறேன் ஸோ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இந்த சப்பாத்தி ஏற்கனவே ரெடி ஆனதுன்றதுனால ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிட வேண்டியது தான் ஸோ இந்த பராத்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதில் வந்து அஸ்பரகஸ் இருக்குன்ட்டு நீங்கள் சொன்னால் மட்டுமே தெரியும் இப்போ ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸில் என்னெல்லாம் வைக்கிறேன்னு பார்க்கலாம் ஸோ அஸ்பரகஸ் எக் ரோல் அப்புறம் ஃப்ரூட்டுக்கு வந்து ஸ்ட்ராபெரி அப்புறம் அவகேடோ வைக்கிறேன் கொஞ்சமாக பிரேசில் நட் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு டே 2க்குள்ளே லஞ்ச் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ப்ரோக்கலி பராத்தா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பெரிய சைஸ் ப்ரோக்கலி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா சீவிக்கோங்க தண்டு வந்து நம்மளுக்கு நிறைய தேவை கிடையாது அதனால் பூ மட்டுமே நல்லா சீவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடாகிட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் அப்புறம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்கிற ப்ரோக்கலி ஸோ ப்ரோக்கலி வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஜஸ்ட் 1 நிமிஷம் இது வந்து வதங்கினா போதும் இப்போது தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் ஆம்ச்சூர் பவுடர் இதை போட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு நம்ம நார்மலாக பேசுவோம்ல அதே மாதிரி தான் மாவு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுப்போம் இப்போ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தவாவை சூடு பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சப்பாத்தியை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டுக்கலாம் ஸோ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி அப்வர்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ரோக்கலி ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு மேலே வந்து கொஞ்சமாக சீஸ் நான் போடுறேன் ஸோ இந்த 2 காம்பினேஷனுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே நான் நீங்கள் மீதி பாதியை மூடி வச்சிட வேண்டியது தான் ரெண்டு பக்கமும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சுட்டுட்டோன்னா நம்மளோட ப்ரோக்கலி பராத்தா ரெடி ஆகிடும் இதை வந்து உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் அப்படியே கொடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் பழத்துக்கு க்ரீன் ஆப்பிள் கொஞ்சமாக கேஷ்யூ கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஸ்டஃபிங்லாம் நம்மளுக்கு தேவை பெருசாக இருக்காது
ஏன்னா வந்து இதுலேயே எல்லாமே நம்ம சீசனிங்லாம் பண்ணியிருக்கிறதுனால இதுவே போதும். நெக்ஸ்ட்டு டே 3 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பராத்தா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் நல்லா திருவி வச்சுருக்கிற பன்னீர் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சீசனிங்கே சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம்லே அதே மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் தின்னாக இருக்கவும் நடுவில் மிடில் பார்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மீடியம் சைஸ் பாலில் அந்த பன்னீர் மிக்சர் இருக்குல்லையே அதை வச்சுட்டு அப்படியே சீல் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணி நீங்கள் அப்படியே மாவில் தடவி ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த பராத்தாக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவை இருக்காது, அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பராத்தா போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, நார்மலாக ரெண்டு பக்கமும் சப்பாத்தியை சுட்டுட்டு பாதி அளவுக்கு ஸ்டஃபிங்கை வச்சு பாதியாக மூடிடுற மாதிரி. பட் பாதியாக மூடும் போது உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும், நீங்கள் வந்து கொஞ்சமாவது சீஸ் சேர்த்தா தான் ஸ்டிக் ஆகும், இல்லைனா அது ஸ்டிக் ஆகாமல் அப்படியே தனியாக பிரிஞ்சு உள்ளே இருக்கிறதுலாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, ஸ்டவ் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பராத்தா ரெடி பண்ணியிருக்கோம்லையே அதை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலோ இல்லை கீயோ போட்டுட்டு நீங்கள் பராத்தா சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ பராத்தா வந்து நம்ம நார்மல் சப்பாத்தியோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ரெண்டு சாப்பிட்டோம்னாலே நல்ல வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பராத்தா ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு வேண்டிய ஷேப், அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்கணுன்னா அதுக்கேற்ற ஷேப்பில் நீங்கள் அதை கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்ததாக டே 4 லஞ்ச் பாக்ஸுக்கு முள்ளங்கி பராத்தா தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற மல்டி கலர் முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த வெள்ளை கலரில் நீளமாக இருக்குமே அந்த முள்ளங்கி கிடச்சினா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் திருவி வச்சுருக்கிற முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் சேம் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் காயோட ஃப்ளேவர் மாறுறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு பராத்தாக்கு ஒரு ஒரு டேஸ்ட் வரும். இப்போ இந்த முள்ளங்கி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூவி நல்லா சாட்டே பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை நம்ம போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வதக்காமல் ராவாகவே மாவில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது தாராளமாக போடலாம். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்றனால வதக்கி போடுறது நல்லது, ஏன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு அது இன்னும் நிறையா நேரம் கெடாமல் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாகவே சப்பாத்தி பண்ணுவோம்ல அதே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா எண்ணெயோ போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட் செக்ஷனில் ஆப்பிள், அப்புறம் வெஜிடபிளில் குக்கும்பர் வச்சுருக்கேன், நட்ஸுக்கு கொஞ்சமாக கேஷ்யூ அண்ட் ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. அடுத்ததாக டே 5 சுரக்காய் வச்சு எப்படி பராத்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 சுரக்காய் எடுத்துப்போம். தோல் எடுத்துகிட்டு விதை இல்லாமல் நல்லா திருவி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காயில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியோடு தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம், தண்ணியை பிழிஞ்சி எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடாகிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துப்போம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இது லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது நம்ம திருவி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துப்போம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கொத்தமல்லி, உப்பு கடைசியில் சேர்த்துக்கோங்க,
இல்லைனா தண்ணி நம்மளுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் ஸ்டஃபிங் இருக்குல்ல அதுவும் போட்டுக்கலாம். மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இந்த மாவுக்கு வந்து தண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் தேவை இருக்காது, தேவை இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் தேவை இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டஃபிங்லேயே உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து அளவாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு சப்பாத்தியை போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ ஒரு தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட சுரக்காய் பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு தயிர் இல்லை ஊறுகாய் எடுத்துக்கலாம், பெரியவங்க அதை எடுத்துக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கு பெருசாக எதுவும் தேவை இருக்காது. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பராத்தா, பனானா, அப்புறம் அவகேடோ எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ரைசின்ஸ். ஸோ நம்மளோட 5 டேஸ் லஞ்ச் பாக்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 பராத்தா ரெசிபிஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கிலும் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.